Subscribe to IndiaGlitz, famous media channel with the most number of subscribers. Paathu enjoy pannu. Enjoy. தன்னோட 50வது படத்துக்கு ஸ்மோக் பண்ற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணதுக்காக ஆக்ட்ரஸ் ஹன்சிகா மேலேயும் டேரக்டர் மேலேயும் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆன ஹன்சிகா விஜய், சூர்யா, எஸ்டிஆர், தனுஷ், ஜெயம் ரவி, விஷால்னு சொல்லி ஆல்மோஸ்ட் பல ஸ்டார்ஸ் படங்கள்ல நடிச்சிட்டாங்க. இப்போ தன்னோட 50வது படமா மகா அப்படிங்கிற ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் பண்ற ஹன்சிகா ரீசெண்டா இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ஷேர் பண்ணாங்க. அண்ட் அதுல ஒரு சேர்ல, காவி ட்ரெஸ்ல, கழுத்துல ருத்ராட்சத்தோட அவங்க ஸ்மோக் பண்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த போஸ்டருக்கு கண்டனம் தெரிவிச்சு பாமகவோட சமூக நீதி பேரவையோட மாநில செயலாளர் ஜானகிராமன் ராணிபேட்டை கோர்ட்ல ஹன்சிகா மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. காசி கோயில் பேக் டிராப்ல கழுத்துல ருத்ராட்ச மாலையை போட்டுட்டு காலில் செருப்பை போட்டுட்டு ஸ்மோக் பண்ற மாதிரியான காட்சி இந்து மத உணர்வை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு போஸ்டர் வெளியிட்ட ஹன்சிகாவையும் இந்த படத்தோட டைரக்டர் ஜமீல் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க. December 14th இந்த மனு விசாரணைக்கு வருது. இந்த நேரத்துல டைரக்டர் ஜமீல் தன்னோட ஃபேவரட் போஸ்டர் அப்படின்னு சொல்லி மகா படத்தோட இன்னொரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் அதுல ஹன்சிகா அந்த சுருட்டை இன்ஹேல் பண்ற மாதிரி போஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த கேஸ்க்கு ஆக்ட்ரஸ் ஹன்சிகா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அண்ட் கோர்ட் என்ன ஆர்டர் பண்ண போறாங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். மகா மட்டும் இல்லாம ஹன்சிகா விக்ரம் பிரபுவோட சேர்ந்து துப்பாக்கி முனை அப்படிங்கிற படம் பண்ணிருக்காங்க. அதோட அதர்வா கூட சேர்ந்து 100 அப்படிங்கிற படத்துக்கான ஷூட்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஆக்டர் கார்த்தி அவரோட 18வது படத்தை பூஜையோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தன்னோட 17 படங்கள்லயும் 17 டிஃப்ரெண்டான டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ண கார்த்தி இப்ப 18வதா மாநகரம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட ஜாயின் ஆயிருக்காரு. ரீசெண்டா நடந்த இந்த படத்தோட பூஜையில ஆக்டர் கார்த்தி, அவங்க அப்பா சிவகுமார் சார், அப்புறம் படத்தோட க்ரூ மெம்பர்ஸும் கலந்துகிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லரா உருவாகிற இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை திருநெல்வேலியில ஷூட் பண்ணலாம்னு இருக்காங்களா? படத்துல கார்த்திக்கு ஜோடியே இல்லையா? ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவைப்படல, வைக்கலன்னு சொல்றாங்க. மேபி கமர்ஷியல் எலிமெண்ட்காக ஃபியூச்சர்ல ஆட் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் இப்போதைக்கு கார்த்திக்கு இந்த படத்துல ஜோடி இல்ல. அது என்ன தமிழ்நாட்டு ஜனங்கள் ரஜினி சார் கிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அதை ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாது. அவ்வளோ பிரமாதமாக வந்து கார்த்திக் சுந்தராஜர் அவர் அந்த படத்தில் நான் பார்க்கும்போது பார்த்தா கெட்டப்பெல்லாம் வந்து நின்னா இருப்பாருங்க, அப்படியே ஸ்டன் ஆகிட்டு, ஸ்டன்னிங் கெட்டப் அப்படியே ஜாக்கெட்லாம் ஜாக்கெட்லாம் அதாவது அது எப்போ வந்தீங்க.